தாவரம் பூவை பாருங்கோ, ஆவாரம் பூன்னு சொல்கிறோம். இதை பொன்னாவரசன் சொல்லுவோம், நான் கிராமத்தில் பொன்னாவரசன் சொல்கிறோம். ஆனால் இதுக்கு சரியான ஒரு தமிழ் சொல்லு ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூ தான் நான் முதல் சொன்ன மாதிரி இதை உலர்த்தி பொடி செய்து தேநீரோடு போட்டால் இருந்தினால் சீனி கட்டுப்பாட்டு உள்ளவரோன்னு சொல்லுவோம். பாருங்கோ, நான் சொன்ன அந்த கடல் நீர் புகுந்த குளம், முல்லைத்தீவில் கிராமத்துக்குள் கடல் புகுந்தது என்ற வந்த செய்தியில் கூறப்பட்ட அந்த குளம் இதுதான். குளத்துக்குள் கடல் நீர் புகுந்து ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அணை கட்டி விட்டார்கள். அணை கட்டினாலே இது இப்போ உப்பு நீர் கலந்தது, ஆனால் மழை நீர் பெய்ததுக்கு பிறகு அந்த உவர்ப்பு அற்று இப்போ நல்ல நீராக இருக்குது. ஏன்னென்று சொன்னால் செறிவு குறைந்த நீர் தான் உள்புகுந்தது, அதால் தப்பித்தது ஒரு கிராமம். அங்கால பாருங்கள், இந்த கிராம மக்களுடைய விவசாய நிலங்கள், இந்த விவசாய நிலங்கள் இதில் உப்பு கலந்திருந்தால் அவ்வளவும் பாழடைந்து மக்களினுடைய வாழ்வாதாரங்கள் கெட்டிருக்கும் என்று தான் கூற வேண்டும். அந்த வகையில் இளைஞர்கள், கிராமத்து இளைஞர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சென்று அந்த பான்பாயர் இடத்தில் அந்த கடல் புகுந்த இடத்திற்கு மண்முடைகள் போட்டு அணை கட்டி அதை தடுத்து விட்டார்கள். அந்த அப்படியே நேருக்கு தெரிகிற இடம்தான் அந்த கடல் நீர். இந்த பாருங்கள், இந்த இவடம்தான் அந்த கடல் நீர் உள்புகுந்த ஒரு இடம். அது அவர்கள் அணை கட்டினால பிரச்சனை இல்லாமல் வந்துட்டுது. இந்த பாருங்கள், எரும மாடுகள் முல்லை மாவட்டத்தில் கூட மக்களுடைய செல்வங்கள் என்று கூறலாம். எரும மாடு வளர்ப்பு செய்தார்கள். அவர்களுடைய கூட குளத்துக்குள் இருந்து மேய்ச்சலுக்கு போவதை விட குளத்துக்குள் இருப்பது தான் கூடவாயிருக்கும். பாருங்கள், எருமை மாடு என்று சொல்வது மிகவும் ஆக்ரோஷமாக அது பார்க்கறது. இதுவும் எங்களுடைய முல்லைத்தீவில் இருந்து புல்மோட்டை திருவண்ணாமலை செல்கின்ற வீதியின் ஒரு ஒரு ஓரமாக கொள்ளப்படுகிறது. இதோ பாருங்கள், அந்த வீதி பிரதான வீதி, அந்த பிரதான வீதிக்கு அருகில் உள்ளதுதான் இது. சரி, நன்றி. ஓகே.